Hey, welcome back to Lavitricks. So, this is Pondycherry. Finches from the room. So, you want to and a Pondycherry on the it 100 plus pairs on the Chiranga and Aria mutation has been sold super on the Pondycherry. Actually, number 2-3 months on the K10 no Finches on the first tempo of Poro, so soon super of Polan. I sold it. Finally, on the Ipra Nala super on the setup of money. I want to get it or an Aria pairs and Aria mutation. Breeding other than sold to full on the pony trigger. Now, on another video, port to birds from a dog form of the sold, but the Finches are Tanya on the separate video port. So, it mostly the on the first video. So, you can pathing on the video, yellow cages and yellow pinet and all the Finches or a sound la cute out a carrot there. So, I'm full on good on the broker, broker poite, Yanam Pantranga, air to the Finches of Patti, Yellam and then I'm on the carrot in Chicla. So, you are a bird lover, lover, Finches lover, and you know, in the video, you will be interesting. So, this is my interesting video. So, and number channel and the subscribe to the channel. Size padina adala 2 adi okay ulku kuda onne kala height vandu onne okay oru par idu podumana setup okay ana enak 1 1 1 nalla breed aayirukku palaya setup idu pudhu setup la nalla breed aagudhu idu idu kutti aama aama idu vandu update aanadhu aa so enak palaya setup la konjam rectification irundhudu adu rectify panni pudhu setup la konjam adjust panninta okay ipo beginners vandu ipo finches vaangana minimum ah enna requirement avangalukku irukku இப்போ ஃபிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கணும் அது கீழே கல்ல போடணும் தண்ணியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபிஷஸ் என்னவா அவங்க முன்னாடி வந்து வச்சுக்கணும் 1.5 கேஜி இருந்தா ஓகே இல்ல ஒரு 1.5-2 அந்த சைஸ் இருந்தா கூட ஓகே 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 வேற ஏதாவது வேற பேசிக்கா நம்ம டெய்லி தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் டெய்லி கொடுக்கணும் இல்ல அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது கொடுக்கணும் சீட் மிக்ஸ் கரெக்டா சீட் மிக்ஸ்னா நமக்கு இந்த மியூட்டேஷனுக்கு சீட் மிக்ஸ் வைக்கலாம் ஓகே நம்ம நார்மல் ஃபிஷ் வச்சிருக்கானா அதுக்கு நார்மல் தினை வச்சாலே போதும் அப்புறம் சிக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே நான் பாத்தீங்கன்னா முட்டை கொடுப்பேன்
ஸோ சிக்கி இருக்கிறதுலாம் நான் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மாதிரி போட்டிருப்பேன், இந்த மாதிரி கிளிப் போட்டிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் வந்து போய் பார்த்தேன் நிறைய இதில் வந்து இப்போ பெயிண்ட் டப்பா வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது எதுக்கு வருவாங்க பெயிண்ட் டப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வச்சாலும் ப்ரீட் ஆகும், பெயிண்ட் டப்பான்னு இல்லை பானை வச்சாலும் ப்ரீட் ஆகும், ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு பண்ணுறாங்க அதுலேயும் ப்ரீட் ஆகுது, கூட வச்சு பண்ணுறாங்க அதுலேயும் ப்ரீட் ஆகுது. எனக்கு ஆரம்ப காலத்துல வந்து பெயிண்ட் டப்பா கொஞ்சம் பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே. ஸோ ஒரு ஃபின்ச்சஸ் கொஞ்சம் ஒரு மரப்பொருளுக்குள்ள கூண்டு உள்ள ப்ரீட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு பீக்கும் மேலுக்கு பீக்கு ரெட் கலர்லயும் இருக்கும், ஆனா இதுல பாத்தீங்கன்னா மேல் ரெண்டுத்துக்குமே பீக் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்ல தான் இருக்கும். நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற மியூட்டேஷன் சும்மா சாம்பிள் மட்டும் அங்கே ஒரு பீஸ் கையில புடிச்சு காமிக்கிறேன், பட் ஏன்னா ஃபுல்லா காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆயிடும் ஒரு ஒரு வீடியோ எடுக்கணும்னா. எலோபிக் பொதுவாக எல்லாரும் எலோபிக் பாத்துருப்பாங்க, எலோபிக்ல கிரஷர் பாத்துருப்பாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆரஞ்சு இருக்கு, ஃபுல் ஆரஞ்சுல நிறைய வெரைட்டி இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு வெரைட்டி காமிக்கிறேன். ஃபுல் ஆரஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூஞ்சில இருந்து வெண்ட் வரைக்கும் நல்ல ஆரஞ்சு இருக்கும், மூஞ்சில இருந்து வெண்ட் வரைக்கும் நல்ல ஆரஞ்சு டார்க்கா தெரியும். ஓகே. பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இதுதான் ஃபுல் ஆரஞ்சு சொல்லுவாங்க, கீழே வரைக்கும் வெண்ட் வரைக்கும் ஆரஞ்சு இருக்கும். கலரை பொறுத்துதான் அதோட பிரைஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஆரஞ்சு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன், எப்படி பார்க்கறது எப்படி இருக்குன்னு பாருங்க, வீடியோல ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ வந்து நீங்க இந்த ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ ஒரு ஃபின்ச்சஸ் ஒருத்தவங்க வந்து வாங்கினா எதெல்லாம் பார்த்து வாங்கணும், இப்போ ஒரு குவாலிட்டி வைஸ் கேக்குறேன்னா. ஒரு கேஜ்ல பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, சோம்பேறித்தனமா இருக்காது. பிஞ்சஸ் நல்ல ஆக்டிவா எந்த போர்டு இருக்குன்னு பார்த்து நீங்க அதுதான் பிக் பண்ணணும், அந்த போர்டு தான் உங்களுக்கு நல்லா லைஃப் வரும், நல்லா ப்ரீட் பண்ணும். இன்னொன்று, நீங்க ஒரு பிளாக் லைனோட மியூட்டேஷன் போறீங்க அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா நீங்க கால் நகம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மியூட்டேஷன் பார்க்க போனீங்கன்னா அவரோட ஜீன் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது ஒரு சைடு பிளாக் பேஸ், இது பாத்தீங்கன்னா அவரோட நகம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிளாக்கா இருக்கான்னு பாக்கணும். ஒரு பெட் ஷாப்ல எடுத்தாலும் சரி, பேர்டு ஆக்டிவா இருக்கான்னு மட்டும் தான் நீங்க பாருங்க. கையை விட்டு பிடிக்கும் போதே அந்த பேர்டு உங்க கையில மாட்டாது, சீக்கிரத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்க, அந்த பேர்டு தான் இருக்கு. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஓடுற பேர்டு தான் நீங்க பிக் பண்ணணும் எப்பயுமே. பேர்டு நல்லா ஆக்டிவா இருக்கணும்னு சொன்னேன், சோ நீங்க இந்த பேர்டை பிக் பண்ணலாம். வாங்க, இருந்தா எவ்வளவு ஆக்டிவா பறந்து போயிட்டு இருக்கு பாருங்க, என்னால கையில பிடிக்க முடியாது இப்போதைக்கு இந்த பேர்டை, நெட் வச்சு தான் பிடிக்கணும். ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு வேகம் பாருங்க பாத்தீங்களா. அப்புறம் இதையும் தாண்டி ஒரு ரேர் மியூட்டேஷன் இருக்கு, குயின்ஸ்லாண்ட் இசபெல். அந்த பேர் வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த பேர்டு இந்தியாவில ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அவர்கிட்ட நான் ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கேன். சோ நான் அந்த பேர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது எதனால அந்த நேம் சொல்றீங்க?
குயின்ஸ்லாண்ட் எஸ்டபிள் முதுகுல பாத்தீங்கன்னா சாண்டில் கலர் வரும். இது சன்லைட்ல வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியரா அந்த சாண்டில் பாடியில தெரியும். இந்த மாதிரி ஃபின்ச் நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் கிடைக்காது, ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்தியாவில. சோ செகண்டா என்கிட்ட இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 25 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ரேர் மியூட்டேஷன். இது ஃபியூச்சர்ல வேணா பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா யாருக்கிட்டே இல்ல. பேசிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு டிஷஸ் வரும், காமனா வரும், அது ரெக்டிஃபை பண்ணிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபின்ச் வந்து கொஞ்சம் பஃபியா இருக்கும், எப்பயுமே பஃபியா இருந்ததுன்னா அது கண்டிப்பா ஒண்ணு கோல்டு இல்ல ஃபீவர் இருக்கும். அதுக்கு நீங்க பாத்துட்டு ஆன்டிபயோட்டிக் போடணும். பஃபியா இருக்கிறதுக்கு அங்க ஒரு பேர்டு இருக்கு, நான் அதுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்டிபயோட்டிக். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மைட்ஸ் இருக்கும். மைட்ஸ் வந்து ஒரு மாதிரி இப்படி தலையை ஆட்டிக்கிட்டு லைட்டா சிமுக்குலாம் ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பீக் மேலாம் லைட்டா சின்ன 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 ஏதோ ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மைட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஃபின்ச்சஸ் நீங்க மைஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபின்ச்சஸ் ரெக்கையை விரிச்சிங்கன்னா அந்த ரெக்கையில சின்ன சின்ன சின்னதா ஹோல்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஹோல்ஸ் தாண்டி நல்லா லைட்ல நல்லா போனோட லைட் வச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதா பூச்சி கண்ணு தெரியாத இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த போன் லைட் கிட்ட வச்சா உடனே அந்த லைட் வீட்டுக்கே ஓடிடும் மைக்ஸ் எல்லாம். சோ நீங்க அதை ட்ரீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிற தண்ணியில வேப்பலையை கொஞ்சம் அரைச்சு ஊத்தீங்கன்னா அதுல குடிச்சதுன்னா போயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டாமினன் சில்வர் காமிக்கிறேன். டாமினன் சில்வர் பாத்தீங்கன்னா ஒயிட் சீக் இருக்கு, டாமினன் சில்வர்ல பிளாக் சீக் நீங்க பொதுவாக பாத்துருப்பீங்க, ஒயிட் சீக் பாத்துருக்க மாட்டீங்க. ஒயிட் சீக் பாத்தீங்கன்னா அந்த கண்ணத்துல பாத்தீங்கன்னா சீக் மார்க் நல்லா ஒயிட்டா இருக்கும். பொதுவாக டாமினன் சில்வர் பாத்தீங்கன்னா முதுகுல அந்த ப்ளூ ஷேடு தெரியும் லைட்டா, சில்வரும் ஷேடும் அந்த ப்ளூ ஸ்டாண்டாப்ல இருக்கும். நீங்க கொஞ்சம் வெயிட்ல வச்சு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஷேடு லைட்டா தெரியும். சோ நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3-4 days ஆனதுக்கப்புறம் சிரஞ்சி வாங்கி வச்சுக்கோங்க. சிரஞ்சி வாங்கி வச்சுட்டு சத்து மாவு சொல்லுவாங்கல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு, நீங்க அந்த மாதிரி ஏதாவது மாவு கிடைச்சாலும் சரி, நிறைய பிராண்ட் இருக்கு. இப்ப நீங்க அதுல ஏதாவது ஒரு மாவு வாங்கி வச்சுட்டு தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணி சிரிஞ்சில போட்டு சிக்க எடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சிக்கோட வாயில வச்சீங்கன்னா வாயு திறக்கும். ஒரு டிராப்ஸ் நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற பேச எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும். உங்க தூரத்துல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஃபுட் தான் குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களை உங்ககிட்ட ஃபிளை பண்ணி வர ஆரம்பிச்சிடும். பட் அந்த மாதிரி ஹேண்ட் டைம் பண்ணலாம், பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. நீங்க ஆனா ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும் சிம்டம்ஸ் சிக்கு கூட, மூணு வேலையும் நீங்க ஃபீட் பண்ணணும், நைட்டு ஃபீட் பண்ணணும். பிரைஸ் என்ன ரேஞ்ச் மினிமமா எதுல இருந்து இருக்கு? பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 800ல இருந்தே இருக்கு. 800ல இருந்தே இங்க ஒரு 25,000 வரைக்கும் பேர் இருக்கு. சோ பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கலர் பேஸ் பண்ணிதான் வரும் பிரைஸ். இன்னொன்னு பேர்டோட சைஸ் அண்ட் குவாலிட்டி, எந்த அளவுக்கு அது கலரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஃபர் ஆகும். சோ பேர்டோட சைஸ் ஷேப் கலர் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் பிரைஸ் டிபெண்ட் பண்ணிருக்கோம். காமிக்கிறேன் திருப்பி காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா மூஞ்சி பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். இது பிளாக் ஃபேஸ், பிளாக் சீக், பிளாக் பிளஸ்ட் மூணுமே மிக்சிங்ல இருக்கு பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கும். அங்க பாக்கும்போது தெரியல. வெளியலாம் முட்டை கரு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறது மாதிரி ஒரு பெண் வச்சிருக்கேன். இப்படி அடிச்சீங்கன்னா அந்த முட்டையில அந்த நரம்பு ஓடும், தெரியுதா பாருங்க உங்களுக்கு. முட்டைக்கு மேல தெரியுது பாருங்க அந்த நரம்பு. இந்த முட்டை கரு ஆகல, இந்த முட்டையில கரு இருக்கு, அந்த நரம்பு தெரியுது பாருங்க, ரத்த நரம்பு தெரியுங்களா. இந்த முட்டையில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராவே தெரியுது.
நீங்க முட்டையை கையில எடுக்காமலே இந்த மாதிரி பாக்கலாம். நான் இப்ப முட்டையை உங்க சாம்பிள் கையில எடுத்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த பெண் வச்சிருக்க காரணம் என்ன, முட்டையை கையில டச் பண்ணாமலே பாத்துருவேன். உங்களுக்காக நான் வந்து வெளியே கையில வச்சு காமிக்கிறேன். இப்படிதான் இருக்கும் கருவாயிருந்தது நான் முட்டை. ஏகப்பட்ட பேரண்ட்டா அந்த நம்ம எடுக்கும் அந்த டைம் பார்த்து கரெக்டா ஒரு போர் வந்து கீழே வர குவிச்சிருச்சு. அது வந்து சூப்பரா பிடிச்சி வர விட்டோம். நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபின்சஸ் போடுறோம். ஸோ கொஞ்சம் சூப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய வழி நானும் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போகும். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பரு லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் சண்டே வந்து எப்போனா கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு 7 மேலே அந்த மாதிரி வந்து நீங்கள் கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உடனே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.